ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு கேனடியை பைபாஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறது, அதாவது ரிட்டன் டு வெயின் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி பண்ண ரிட்டன் டு வெயின் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்பிபி வரைக்கும் ஜங்கை ஃபில் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் ஆகணுமோ அதோட அட்ரஸை வந்து இந்த நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து நம்ம இன்புட்டாக வந்து கொடுக்குறப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இன்புட் வாங்குறப்ப இந்த இடத்துல நம்ம பேரோடு கொடுத்துருப்போம். ஸோ வந்து ஆர்பிபி வரைக்கும் ஃபுல் ஆகிட்டு, தென் வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்க இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்போம், ஆசாங்கிற ஃபங்க்ஷனோட வேல்யூவை. ஸோ அது வந்து என்ன பண்ணுனா, இந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படி ஈஸியாக ஜம்ப் ஆகிருக்கும். ஆனால் இப்போ நம்ம பண்ண போதில் பார்த்தீங்கன்னா, கேனரி வந்து எனபிளாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் பஃபர் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்டாக் மஸ்ஸிங் டிடெக்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் காமிச்சிடறேன். இதுவும் இதே மட்டும் ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டூலிங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கேர் டூலின்ட்டு 100 bytes வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். தென் வந்து என்டர் யுவர் டூலிஸ் நேம்ன்ட்டு இன்புட் வந்து வாங்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஸில் வாங்குது. ஸோ கெட்ஸ் வந்து பஃபர் ஓவர் ஃப்ளோவுக்கு வரலாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பஃபர் ஓவர் ஃப்ளோ இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி ஏர் சார் டோலிஸ் நம்பர்னு போட்டு பிரிண்ட் ஆஃப் டோலின் அப்படின்னு அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வளர்ந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம எந்த ஃபார்மேட்டுமே இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ வந்து நம்ம இன்புட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஸ்டாக்கில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து லீக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம கேனடியோட வேல்யூலாம் நம்ம வந்து லீக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டோலி ஆன்லைன் டைப் யுவர் மெசேஜ் அப்படின்னு காமிக்குது. அதாவது இந்த இடத்துல ஒரு இன்புட் வந்து வாங்குது. ஸோ இந்த இடத்துலையும் கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பஃபர் ஓவர் ஃப்ளோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் கேனரியோட வேல்யூ வந்து லீக் பண்ணி, தென் வந்து இங்கே வந்து நம்ம கேனரியோட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேனரி என்ன காமிச்சிடறேன். கேனரியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஒரு 8 byte வேல்யூ தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி தான் கிணறி இருக்கும். கடைசியில் வந்து 0 0 முடியும். ஸோ இங்கே வந்து நம்மளோட இது வந்து ஸ்டாக்கோட லேஅவுட் பார்த்துங்க. நம்மளோட பஃபர் வந்து இங்கே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறி வேல்யூ வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிபி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு நான் ஜிடிபியில் போட்டு பிரேக் பாயிண்ட் வசதி பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக போடும் எப்படி வந்து கிணறி வேல்யூ வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லா ஸ்டாக் ப்ரொடக்ஷனும் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து கேனரி அவைலபிள் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஜிடிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்ஸ் இருக்க மாட்டேன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 40 bytes தவிர மற்ற எல்லாமே அவைலபிள் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக அதை ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் டோலிஸ் நேம் கேட்குது, நான் சும்மா ஐடிக்குன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஹியூரிஸ் டோலிஸ் நம்பர்ன்ட்டு நம்ம கொடுத்த இன்புட் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ டைப் யுவர் மெசேஜ்னு கேட்குது. சும்மா ஏதாச்சும் மெசேஜ் டைப் பண்ணோன்னா ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுது. இப்போது வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷனர்ஸ் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே வந்து டூலின் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கனெக்ட் பண்ணுது. இதை வந்து நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நீ ஸ்டாக் செக் ஃபெயில் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒருவேளை நம்ம கேனடி வந்து ஓவர் ரைட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காமிக்க என்ன பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த கேனடி வேல்யூ வந்து எப்படி இது வந்து லோட் பண்ணுங்க, ரேண்டமாக வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இந்த ஆர்ஏஎஸ்ங்கிற ரெஜிஸ்டரில் வந்து இந்த கேனடி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து RBP-8 இந்த லொக்கேஷனில் வந்து இது மூவ் பண்ணி வச்சுக்குது. தென் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ரேஷன்லாம் நடந்ததுக்கப்புறம் தென் மறுபடியும் வந்து RBP-8 லொக்கேஷனில் இருக்க வேல்யூ வந்து RAX ரெஜிஸ்டரில் வந்து லோட் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து லோட் பண்ணிச்சில்ல இந்த கேனரியோட வேல்யூ, அது ரெண்டு வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்னு பார்க்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம நிறையா பஃபர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த
ஆர்பிபி ஆர்பிபிலேருந்து மைனஸ் 8. ஸோ அங்கே தான் அந்த கெனடியோட வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து ஓவர் ஹிட் ஆயிரும். ஸோ இதுவும் ஓவர் ஹிட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த செக் வந்து நடக்கிறப்ப இது வந்து செக் வந்து நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. ஸோ இதில் வந்து கெனடி வேல்யூ இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஓவர் ஹிட் பண்ண வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் செக் ஃபெயிலுங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். அது கரெக்டாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கிடைக்கிற கேனரி வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆகி லீவ் ஆயிரும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இதை பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி நான் என்ன எப்படி செக் பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறேன். நான் இங்கே தான் வந்து கேனரி வேல்யூ வந்து ஆர்எக்ஸ்ல வந்து லோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறேன். தென் வந்து செகண்ட் பிரேக் பாயிண்ட் வந்து இந்த கம்பேர் பண்ணுறாங்கல்ல, ஸோ இங்கே வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரேக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஹிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ஐஎக்ஸில் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஆர்ஐஎக்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ ஆர்ஐஎக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேனரியோட வேல்யூ. ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவை ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்பையும் இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரேண்டமாக வந்து நைட்டாகி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து தனியாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். டைமில் ஓப்பன் பண்ணி இதை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு இன்புட் வந்து கேட்குது. நான் ஒரு 500 பேட்டர் வந்து 500 பைட்ஸ்க்கு பேட்டர் வந்து ஜாயின் பண்ணுறேன். இதை வந்து நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் கேட்குறது நான் சும்மா வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் பிரேக் பாயிண்ட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த சப்ரேக்ட் பண்ணது, அது வந்து ரெண்டு வேலையும் வந்து சப்ரேக்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டும் வந்து செப்ரேட் பண்ணுறப்ப வேல்யூ வந்து ஜீரோவாக இருந்துச்சா ஜீரோ ஃப்ளாக் வந்து செட் ஆயிரும். ஒரு ஜீரோ ஃப்ளாக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஜம்ப் ஈக்குவல் செக் பண்ணி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒரு வேலை இல்லை அப்படின்னா அந்த கால் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால ஸ்டாக்ஸ் மஸ்ஸிங் டிடெக்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்எக்ஸுங்க ரெஜிஸ்டரில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கெனடியோட வேல்யூ இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த வேல்யூ வந்துருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 104 ஆஃப்செட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் தான். நம்ம கொடுத்த இன்புட் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே ஓவர் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஓவர் ஹிட் ஆனதுனால கேனரியோட வேல்யூ வந்து நம்ம ஓவர் ஹிட் பண்ணிட்டோம். தென் ஆர்பிபியும் வந்து நம்ம ஓவர் ஹிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆர்பிபியில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்பிபியில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா இது வந்து 112 பொசிஷனில் இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம ஓவர் ஹிட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த சப்ராக்ஸ் இது வந்து நடக்கிறப்ப ஸோ இது வந்து செக் வந்து நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த செக் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு வந்து ஜம்ப் ஈக்குவலுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த காலுங்கிறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் என்னைன்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் இஸ் நாட் டேக்கன் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா இங்கே ஸ்டாக் செக் ஃபெயிலுங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து நமக்கு ஸ்டாக்ஸ் மஸ்ஸிங் டிடெக்ட் பண்ண அப்படின்னு வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து வெயிட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேனடியோட வேலையை வந்து லீக் பண்ணி ஆகணும். ஓகே, நான் வந்து சும்மா உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மஸ்ஸிங் டிடெக்டர் டெர்மினேட்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேனரியோட வேல்யூ வந்து எப்படி லீக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப இன்டர்வியூ டோலிஸ் நேம் கேட்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் வந்து அப்படியே வந்து இங்கே ப்ரிண்ட் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஃபார்மேட் ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டாக்கில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து லீக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் பின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து கிடச்சிது. ஸோ நான் பர்சன்டேஜ் பியை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு வரைக்கும் நம்ம டைப் பண்ணிக்கிற வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு
பைத்தான் ஆன்லைனில் வந்து ரைட் பண்ணி. ஸோ இதுவே நமக்கு வந்து இது வந்து இப்போ இதுவே நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் தான் வந்து அது போட்டு கொடுக்கும் ஒரு ஃபார் லூப்லேருந்து. ஓகே இப்போ வந்து நம்ம இன்புட் வந்து கொடுக்கலாம். ஓகே இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா 10th பொசிஷன் இருக்கிறத பிரிண்ட் பண்ணு, 11th பொசிஷன், 12th பொசிஷன் மட்டும் ஒவ்வொரு இதையும் ஆஃப் சரியாக வந்து ஸ்பெசிஃபை பண்ணி. ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் டோலிஸ் நம்பருன்ட்டு இது வந்து ஒவ்வொரு அட்ரெஸ்ஸாக வந்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஆஸ்கி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம கொடுத்துருக்க இன்புட் தான், அது 15 இருக்கணும் நீங்கள் 15 பி, இது 16. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ கேனரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காசில் 00 முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கேனரியோட வேல்யூ இருக்குது. ஸோ இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது கடைசியாக இருக்குது. கடைசியாக நம்ம கொடுத்தோம் என்ன கொடுத்தோம்னா 19% 19 டாலர் சிம்பிள் பி தான் கொடுத்தோம். ஸோ இதில் இந்த இடத்துல தான் வந்து 90ங்கிற ஆஃப்செட் தான் வந்து என்னோடய கேனரி வேல்யூ வந்துருக்கு. ஸோ ரன் பண்ணுறப்ப நம்ம கொடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து கேனரியோட வேல்யூ. ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணுறப்ப மறுபடியும் இன்புட் கொடுப்பேன். ஸோ இங்கே வந்து ரெண்டாம் இன்னொரு வேல்யூ வந்து 9 ஆயிருக்கு. ஸோ நம்ம கேனரியோட வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். கேனரியோட ஆஃப்செட் வந்து நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைர்ட் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே தென் வந்து இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட் டாட் லாக் லெவல் வந்து நான் டீபக்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒவ்வொருக்கும் நம்ம இன்புட் சென்ட் ஆகிறப்ப ரிசீவ் ஆகுது, இப்போயும் என்ன சென்ட் ஆகுது என்ன ரிசீவ் ஆகுது நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ வி டாட் சென்ட் லைன் நம்ம வந்து இதை தான் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை சென்ட் பண்ணால் தான் வந்து நமக்கு கேனரியோட வேல்யூ கிடைக்குது. ஸோ 19th ஆஃப்செட்டில் தான் கேனரி இருக்குது. ஸோ வந்து நான் 19 நாலு சிம்பிள் பீன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரிசீவ் பண்ணலாம். இப்போ அதை எக்ஸ்பைர்ட்டை வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கிறேன். எந்த லொகேஷன் கிரியேட் பண்ணிருக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம எக்ஸ்பைர்ட் வந்து ரன் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல கேனரியோட வேலையை வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிசீவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கேனரியோட வேலையை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிகோட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த வேலையை மட்டும் கரெக்டாக வந்து எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம 1, 2, 3, 4, 5 கடைசியில் வந்து 5th பொசிஷனில் தான் வந்து நமக்கு கேனரி வேல்யூ இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நான் -5 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு கேனரியோட வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே கேனரியோட வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம லாக் டாட் எக்ஸ்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கிணறி அப்படின்ட்டு நமக்கு லாக் ஆகிற மாதிரி காமிச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்கன்னா கேனடியன்னு தனியாக காமிக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹெக்ஸாக வந்து மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 16 ஸ்பேஸ் சேவ் பண்ணுறேன் ஹெக்ஸா டெசிமலை மாற்றுறதுக்காண்டி. இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணலாம், ஓகே இப்போ வந்து டெசிமலை காமிக்குது. ஸோ இதை வந்து ஹெக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே நமக்கு கரெக்டாக கிணறுடைய வேலை வந்து லீக் ஆகுது. ஓகே ஃபைன், இப்போ வந்து நமக்கு கிணறுடைய வேலை கிடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறது தான். அதனால் பேரோட கொடுக்குறது முன்னாடி நம்ம வந்து இதோட ஆஃப்செட்டில் வந்து ஃபைன் பண்ணோம். அதுதான் நம்ம ஜிடிபியில் வந்து லோட் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் செக் ஃபெயில் எக்ஸிட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து செட் பண்ணலாம். இங்கே கம்பேர் பண்ணுற இடத்துல பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறேன். சார் இங்கே வந்து பைக் நம்மளை இருக்குது, அதனால் வந்து பண்ணி வந்து ரன் ஆகிறப்போ தான் வந்து அட்ரஸ் வந்து இங்கே. ஸோ ஒரே ஒரு ரெக்கம் மட்டும் நம்ம ரன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டிசஸ் மூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு அட்ரஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் கம்பேர் பண்ணுற இடத்துல வந்து நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 500 பைட்ஸ்க்கு வந்து பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். இன்புட் கேட்குது, நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் சும்மா கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கம்பேர் ஆகுது. இப்போ வந்து நமக்கு ஆர்பிபியில் வந்து என்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து ஆர்பிபியில் இருக்க வேல்யூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 112 ஸ்டார்ட் ஆகுது ஆர்பிபி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கெனரியோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆர்பிபி, ஆர்பிபி மைனஸ் 8 தான் வந்து கெனரி இருக்கும். ஸோ வந்து ஆர்பிபி மைனஸ் 8 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே இது இருக்குது பேட்டர்ன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 104 பொசிஷனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 104 வந்து உங்களோட கேனடி வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிபியை வந்து ஒரு 8 பைட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆஃப்செட்லாம் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னு பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ். ஓகே, இப்போ எல்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ 104 வரைக்கும் நம்ம சும்மா ஒரு ஏ கொடுத்தா போதும், ஜங்க் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெனரி ஃபோர் வரைக்கும் நம்மளோட ஜங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெனரியோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து V64 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட்டில் சென்ட் பண்ண தண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம லீக் ஆன கெனரியை வந்து அப்படியே இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்ச கெனரியை வந்து ஜங்க்குக்கு அப்புறம் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிபி கொடுக்கணும். ஆர்பிபிக்கு நம்ம சும்மா வந்து அதையே வந்து ஒரு 8 பைட்ஸ்க்கு சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இது முடிஞ்சு கெனடியோட வேலையை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிபி வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் நான் பிசிடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் P.SendLine ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேரோட சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரிசீவ் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்டெக்ட் ஸ்டார்ட் லாக் லெவல் வந்து லீபேக்கில் இருக்குது. ஸோ வந்து நம்ம அங்கே சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுலாம் தெரியும். இப்போ நம்ம எக்ஸ்பைர்ட்டை வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.
அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கரெக்டாக வந்து இந்த கேனரியோட வேலையை லீட் பண்ணி, ஸோ அதை வந்து ஆர்பிபிக்கு முன்னாடி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்பிபியை ஃபில் பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் அட்ரஸையும் ஓவர் ரைட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து டிபக் மூலமாக கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கிடைக்காத வந்து அப்படியே பின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாக் மாட்டம் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கேனரியோட வேலையை வந்து பைபாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வேலையில் வந்து நம்ம இந்த வேலையில் நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ஜம்ப் ஆகிருக்கும். ஸோ அடுத்த வேலையில் வந்து நம்ம எப்படி அந்த கேனரியை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ரிட்டர்ன் டு லிப்ஸை அட்டாக் பண்ணுறது நம்ம அடுத்த வேலையில் வந்து பார்க்கலாம்.